ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்கள் கிஷோர் கேமிங் தமிழ் சேனல். நான் தான் உங்கள் கிஷோர். இன்னைக்கு நம்ம சேனலில் பொக்கமான் யூனிட் என்ற கேமை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த கேமை என்னோடய ஃபஸ்ட்டு சேனலில் தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் ஒரு சில காரணத்தினால இந்த கேமை நம்மளோட செகண்ட் சேனலில் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லி தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோ மட்டும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஈவென்ட் பேஜுக்குள்ளே போயிடலாம். இந்த கேமில் ஈவென்ட் பேஜ் எங்கே இருக்குன்றத உங்களுக்கு அம்புக்குறி மூலியமாக மார்க் பண்ணியிருப்பேன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஈவென்ட் காலண்டர்னு சொல்லி ஒன்று பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நம்பர்ஸாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டு, அதாவது இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதியிலிருந்து அடுத்த மாதம், இல்லை இன்றைக்கி எத்தனை 9வது மாதமாக, அடுத்து 10 அந்த 11வது மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்ஸு மொத்தமாக பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கோம். இதில் ஒவ்வொரு டேட்டில் ஒவ்வொரு ஈவெண்ட்டு பார்த்திங்கன்னா எத்தனாந்தேதி எப்போ வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஈவெண்ட் வருது. அதில் ஏதோ போக்கமானலாம் தர்ற மாதிரி இருக்காங்க, பட் தருவாங்களா என்ன இது தெரியல. அந்த ஈவெண்ட் வந்தது பிறகு தான் தெரியும். அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்லணும்னா 26ஆம் தேதி நினைக்கிறேன், 26ஆம் தேதியும் ஒரு 2 ஈவெண்ட் பார்த்திங்கன்னா வரும். அப்பயும் பார்த்திங்கன்னா போக்கியம்மான் அதுக்கான ஸ்கின்னு தருவாங்கன்ட்டு நம்புகிறேன். எனக்கு சரியாக தெரியல, அந்த ஈவெண்ட் வந்தால் தான் தெரியும். அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி கரெக்டாக சொல்கிறேன்னா கரெக்டான டேட்டா, ஆமாம், 18, 16, 17 தெரியல, பட் அந்த தேதிக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் வரும். அப்பயும் பார்த்தீங்கன்னா போக்கியம்மன் ஏதாச்சும் தர வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த கேமில் ஏதாச்சும் போக்கியம்மன் ஃப்ரீயாக தர்ற மாதிரி ஏதாச்சும் ஈவெண்ட் ஏதாச்சும் விட்டாங்கன்னா கன்ஃபார்ம் அந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அண்டு வேறு ஏதாச்சும் மெயினாக ஏதாச்சும் ஒரு பெரிய ரிவார்டு தர மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் அந்த ஈவெண்ட்டை பற்றியும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். இப்போதைக்கு பெருசாக ஒரு ஈவெண்ட்டை பற்றி சொல்லணும்னா ஒரு ஈவெண்ட் ஒரு ஈவெண்ட் போய்கிட்டு இருக்குது. அந்த ஈவெண்ட்டை பற்றி பார்த்துடலாமா? இதில் பார்த்தீங்கன்னா மேலே டெய்லி ஈவெண்ட் சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வீக்லி லாகின் போனஸ் சொல்லி ஒரு ஈவெண்ட் போய்கிட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வாரம் நம்மளுக்கு அந்த காயின்ஸ் வந்து தருவாங்கன்ட்டு நினைக்கிறேன். இந்த வாரத்துக்கான காயின்ஸை நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன், 100 காயின்ஸ் தர்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வாரம் அப்பையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த காயின்ஸ் தருவாங்கன்ட்டு நம்புகிறேன். ஏதோ இப்போ ஓப்பன் பண்ணதுனால இந்த ஒரு 100 காயின் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். அடுத்த வாரம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அதே மாதிரி அடுத்தடுத்த காயின்ஸ் தராங்களான்னு சொல்லி. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நல்ல ஈவெண்ட் கூட சொல்லலாம், ஏன்னா காயின்ஸ் தர்றாங்க. இந்த கேமில் காயின்ஸ் கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி ஓகே, இதுக்கடுத்து டைத் வாஸ் பண்ணாமல் நம்ம ஃபஸ்ட்டு ரேங்க்டு மேட்சை ப்ளே பண்ணலாம். அது தவிர்த்து இன்னும் ஒரு சில கேம் மோடில் இருக்குது, அந்த இதுலேயும் ப்ளே பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் மாறுதாமா, சீசன் 21லேருந்து 22, அதாவது சீசன் 21லேருந்து 22வதுக்கு பார்த்தீங்கன்னா மாதிரி. ஓகே, ரேங்க்டு மேட்ச் இதுக்குள்ளே போயிடலாம். இதில் இது வரைக்கும் நான் இப்போதைக்கு ரேங்கிங் படி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கேன், ஒரு நிமிஷம் இருந்து அதை பார்க்க மறந்துட்டேன்னு. அதாவது இப்போதைக்கு ரேங்கிங் படி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டில் இருக்கேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விக்ட்ரியானுக்கு வரணுன்ட்டு நினைக்கிறேன். ஆமாம், இப்போதைக்கு எக்ஸ்போர்ட் வரைக்கும் இருக்கேன். எக்ஸ்போர்ட் வரைக்குமான ரிவார்ட்ஸ் தான் இப்போ நம்மளுக்கு தந்தாங்க, அதை கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா விக்ட்ரியானுக்கு தான் வரும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு சேனலில் இந்த கேம் அப்லோட் பண்ணும்போது பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி விக்ட்ரியான் கூட ரேங்கிங் வந்திருக்கேன், பட் அதுக்கு அடுத்து அல்ட்ராக்கு தான் பார்த்தீங்கன்னா என்னால் ரீச் ஆக முடியலை, ரேங்கிங் புஷ் பண்ண முடியலை. அந்தளவுக்கு ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணும்போது நம்மளுக்கு வர்ற எனிமி டீமர்ஸ் பார்த்தீங்கன்னா செம டாப்பாக வருவாங்க. ஓகே, ஸ்டார்ட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேயரும் ரெடி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நானும் கொடுத்துட்டேன், இன்னும் 3 பிளேயர் ரெடி கொடுக்குறதுச்சு. அதில் 2 பிளேயர் ரெடி கொடுத்துட்டாங்க, இன்னும் ஒருத்த மட்டும் தான், அதுவும் நம்ம டீமர்ஸ் தான். டே வேமா எப்படியோ செகண்ட் முடிகிறதுங்களா பார்த்தீங்கன்னா ரெடி கொடுத்துட்டாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போக்கியம்மன் செல் பண்ணுறது தான். ஓகே, இந்த செகண்ட் சேனலில் இதுதான் இந்த கேமோட ஃபஸ்ட்டு கேம் பிளே, இதனால் எல்லாருக்கும் பிடிச்ச பக்கியமான பிகாச்சு பக்கியமானே எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் நான் வந்து அந்த பிகாச்சு பக்கியமான பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். இந்த போக்கியமானுக்கு ஸ்கின்னுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்கிட்ட பலது இருக்குது, அதில் ஒன்று தான் செல் பண்ணியிருக்கேன். பிகாச்சு பார்த்தீங்களா, தலையில் தொப்பி சோற்றாலெலாம் போட்டுக்கிட்டு வேற லெவலில் இருக்குது. சரி ஓகே, இப்போ இதில் நம்ம எந்த சைடு போக போகிறோன்றதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த சைடு பண்ணிட்டோம்னா நம்ம அந்த சைடு தான் போய் அட்டாக் பண்ணுவோன்றது நம்ம டீமர்ஸுக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். நம்ம ரைட் சைடு போகிற மாதிரி பார்த்திங்கன்னா இருந்திருக்கேன். நம்ம டீமில் இன்னொருத்தனும் பார்த்திங்கன்னா எந்த சைடு போய் அட்டாக் பண்ணுவேன்றதை அந்த செலக்ட்
பிட்ச், அதாவது அந்த ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கான். ஓகே, நம்ம கன்ஃபார்ம் கொடுத்தியாச்சு. அண்டு டைம் பார்த்தீங்கன்னா, அதாவது போக்கமான செலவு பண்ணுறதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் எத்தனை நிமிஷம், 10 நிமிஷம் ரேங்கடு மேட்ச் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 10 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு சில ஸ்கோர் எல்லாம் எடுக்கணும். அப்படி எந்த ஸ்கோரு எப்படி எடுக்கணும்ன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்போ மேட்ச்சுக்குள்ளே போகணும்னு தெரியல. ஓகே, அவ்வளோதான், கூடி சீக்கிரத்தில் இப்போ போயிடும். ஒரு 10 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், அது கூட வெயிட் பண்ண தேவையில்லை, அவ்வளோதான் மேட்ச்சுக்குள்ளே போயாச்சு. நான் சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க, அந்த மேட்ச்சு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த கேமு, அதாவது இந்த ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா போக்கேமான்ஸில் இருக்கும். அந்த போக்கேமானை நம்ம அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு போக்கேபால் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண முடியும். அண்டு ஒவ்வொரு போக்கேமானை நம்ம டிஃபீட் பண்ண பண்ண நம்மளோட லெவல் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி லெவல் இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு ஒவ்வொரு எபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகும். டே, என் சைடு வந்து அட்டாக் பண்ணாத, நம்ம டீம் எடுத்து பார்த்தீங்களா நேக்கா இதை அட்டாக் பண்ண வர்றான். நான் தான் துணியில் வராதுன்னு சொல்லி. ஓகே, இனிமே எங்கே ஒருத்தனையும் காணும். ஓகே, அவன் நம்ம டீம்மேட்ஸ் அட்டாக் பண்ண போகிறான். அந்த கேப்பில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இனிமையோட ஸ்டேடியத்தில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா போட்டுவிட்டேன். ஆஹா, டே 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 கொஞ்சம் இருங்கடா. அடே டே வேண்டாம், அவ்வளோதான், சோழியை முடிச்சு விட்டானுங்க, மூவ் பண்ணால் முட்டுட்டேன். ஓகே, இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது ஒவ்வொரு போக்கேமானை குட்டி குட்டி போக்கேமானை டிஃபீட் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு போக்கேபால் கிடைக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த போக்கேபாலை வச்சுக்கிட்டு எனிமியோட ஸ்டேடியத்தில் ஸ்கோர் போடணும். அது எப்படி போடணுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான், ரெண்டு எனிமியும் ஜோலி முடித்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட நீங்கள் எனிமி, அதாவது பிளேயர் இருக்கான, எனிமி டீமில் பிளேயரு, அவனை நீங்கள் டிஃபீட் பண்ணிங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற போக்கேபால்லாம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடும். அந்த போக்கேபாலை கலர் பண்ணதுக்கு பிறகு எனிமியோட ஸ்டேடியத்தில் நின்னோம்னா கீழே போக்கேபால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோர் போடுறதுக்கான அந்த ஒரு இது பார்த்திங்கன்னா காமிக்கும். அப்படி காமிக்கும்போது நம்ம ஸ்கோர் போட்டோம்னாலே போதும், நம்மளுக்கு பார்த்திங்கன்னா போக்கேபால் அழகாக பார்த்திங்கன்னா கலெக்ட் ஆகும். எவ்வளோ தூரம் சொல்கிறது? ஆஹா, டே 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 வாங்கடா. ஆக மொத்தம் அந்த 10 நிமிஷம் டைம் முடிகிறதுக்குள்ளே எனிமி டீம்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கோர் போட விடாமல் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஆஹா, ஒருத்தன் முடிச்சுட்டேன், இன்னொருத்தையும் பார்த்தீங்கன்னா என்ன முடிச்சுட்டான். நம்ம டீம்மேட்ஸ் டே 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 எஸ்கேப் ஆயிடுறா, எஸ்கேப் ஆனானா? இப்போ எப்படியோ, அதாவது நம்ம ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில், அதாவது ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ரிஸ் மாதிரி ஒன்று மஞ்சள் கலரில் இருக்கும். அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அடிபட்டிருந்தா கூட அது பார்த்தீங்கன்னா ஹீல் ஆகும். ஆஹா, வேறு லெவல் அட்டாக் பண்ணுறாங்களே. ஒருத்தன் முடித்தாச்சு. டே, என்ன ஆனாலும் ஒன்றையும் முடிக்காம விட மாட்டேன்டா. ஓகே, இன்னொரு போக்கியம், இன்னொரு எனிமி அட்டாக் பண்ணுறானா? ஆஹா, இந்த நேரத்தில் பெரிய வேறு இல்லை, நம்மளுக்கு ரொம்ப அடிபட்டுச்சுன்னா நம்ம ஸ்டேடியத்துக்கு, அதாவது நம்மளோட பேஸுக்கு போயிட்டோம்னா நம்மளுக்கு ஹீல் கூட ஆகும். வேறு அனவனும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆஹா, எவன் அட்டாக் பண்ண எவன் அட்டாக் பண்ணாமல் இருக்குன்றதே எனக்கு சத்தியமாக தெரியலையே. எனிமி வேற கூட்டம் பார்த்தீங்கன்னா கூடிக்கிட்டே இருக்கு. ஆஹா, இதே 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 இருறா, எப்பாக ட்ரை பண்ணுறாங்க. எப்படி அவனு முடிச்சாச்சு, பட் இன்னொரு எனிமி. ஆஹா, அவன் நம்மளும் முடிச்சிட்டேன், என்ன முடிச்சிட்டானே, ஸ்டேடியத்தில் மட்டும் ஸ்கோர் போடவே முடியல. ஓகே, நம்ம ஆப்போசிட் சைடில் பார்க்கலாம். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம டீமாளுங்க ஸ்டேடியத்தில் ஸ்கோர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம ஸ்டேடியத்தில் எனிமி டீம்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செம டஃபு கொடுக்குறாங்க. நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரேங்க்டு மேட்ச்சை ப்ளே பண்ணும்போது ஒவ்வொரு பிளேயரும் பார்த்தீங்கன்னா செம டஃபு கொடுப்பான். அதுலேயும் முக்கியமாக எனிமி டீம்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டஃபு கொடுப்பான். ஓகே, எனிமியோட ஸ்டேடியத்தில் ஸ்கோர் போடுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன், பட் விட மாட்டேங்கானே, எப்படான்னு சொல்லி காத்து கிடக்குறான். இவனெல்லாம் நான் என்னத்தை சொல்கிறீங்க. ஓகே, நம்ம அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஸ்டேடியத்துலேயாவது ஸ்கோர் போட ட்ரை பண்ணலாம். இந்த சைடு எவனும் எளிமையவனும் வராமல் இருக்கணும், அப்படி இருந்தானே போதும்.
ஸ்கோர் போட்டுடலாம். ஓகே அவ்வளோதான், போடுறா 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 டேய் வேமா, அவ்வளோதான் கைஸ் போட்டாச்சு. டேய் டேய் எங்கடா போற, முடிச்சிட்டோம்ல, முடிச்சிட்டேன்லடா. ஓகே இப்போ இன்னொரு ஸ்டேடியம் இருக்கும், அதுலேயும் ஸ்கோர் போட்டுடலாம். ஓகே எனிமி டீமர்ஸும் வேறு லெவலில் ஸ்கோர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில பெரிய போக்கியமானலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த போக்கியமானை எந்த டீமெட்ஸ் வந்து டிஃபீட் பண்ணுறோனோ அந்த டீமெட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் கிடைக்கும். அதாவது இப்போ நம்ம அட்டாக் பண்ணுற இந்த பெரிய போக்கியமான பார்த்தீங்கன்னா எனிமி டீமெட்ஸ்காரன் தான் பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணியிருக்கான். அப்படி டிஃபீட் பண்ணதுனால இப்போ அந்த போக்கியமான பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேடியத்தில் ஸ்கோர் போட வந்து ட்ரை பண்ணுறது. ஓகே எப்படியா அந்த பெரிய போக்கியமான டிஃபீட் பண்ணியாச்சு. ஓகே இப்போ வரைக்கும் லீடிங்கில் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு எனிமி டீமர்ஸும் லீடிங்கில் தான் இருக்காங்க. எவன் அட்டாக் பண்ண எவன் அட்டாக் பண்ண இருக்குன்றதே சத்தியமாக தெரியல. ஓஹோ அவ்வளோதானா, இன்னொரு போக்கியமான் எனிமி பார்த்தீங்கன்னா நம்மளை செஞ்சிட்டான். சரி ஓகே இந்த சைடு நம்ம டீமெட்ஸுக்கும் எனிமிக்கும் பேட்டில் போகுது. ஓகே யார் யாரும் சம்பவம் பண்ணுவான்ட்டு தான் தெரியல. ஓகே நம்ம டீமெட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகலாம், ஏன்னா எனிமி டீமெட்ஸ் ஒருத்தன் வந்துட்டான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஓகே எப்படியா அந்த எனிமியை பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணியாச்சு. இப்போ எனிமியோட ஸ்டேடியத்தில் ஸ்கோர் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போடணும். ஆஹா இந்த சைடு ஒரு பெரிய ஒரு எனிமி அதிக ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கான். ஓகே அவ்வளோதானா, ஆஹா இங்கே ஒரு எனிமி. என்னடா ஓவர் அட்டாக் பண்ணுற, சரி ஓகே இப்போயாச்சும் எனிமையோட ஸ்டேடியத்தில் ஸ்கோர் போட முடியுதா பார்க்கலாம். ரெட்டை ஸ்கோர் போடும்போது தாங்க ஏதாச்சும் ஒரு எனிமி வந்து முட்டையை குறைச்சிருக்கோம். ஓகே எப்படியோ போட்டாச்சு 27. ஏன்டா ஏன் எடுத்தவுடனே என்ன சம்பவம் பண்ணு, விடமாட்டேன்டா டே எவன் எங்கே போனாலும் விடமாட்டேன். ஆஹா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போக்கே பால், ஆஹா இவன் வேற ஏன்டா எங்க போனாலும் என் ஜீவனம் போட்டுருடா. டே டே இப்போதைக்கு அந்த இனிமையை சமாளிச்சுக்கிட்டே இரு, அவ்வளவுதான் போட்டோம்ல ஸ்கோர். இப்போ நம்ம ஓகே நம்ம மற்ற டீமெட்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கோர் போட ட்ரை பண்றாங்க, அவங்க போடட்டும். ஓகே இப்போ இந்த ஓகேமான நம்ம மட்டும் டிஃபீட் பண்ணிட்டோம்னாலே அவ்வளோதாங்க. ஆஹா முடிச்சிட்டாங்களே முடிச்சிட்டாங்களே, ரெண்டு இனிமே வந்து என்ன முடிச்சிட்டாங்க. ஓகே இப்போ லாஸ்ட் 2 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் போய்கிட்டு இருக்கு. இந்த டயத்தில் எனிமியோட ஸ்டேடியத்தில் நம்ம ஸ்கோர் போட்டு விட்டோம்னா அது டபுள் மடங்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகும். ஆஹா இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி நம்மளோட ஸ்டேடியத்தில் ஸ்கோர் போட்டான். இப்போ 90 பாயிண்ட் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த லாஸ்ட் மினிட்டில் சென்ட்ரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போக்கியமான இருக்கும், அந்த போக்கியமான எவன் டிஃபீட் பண்ணுறானோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஆஹா இவன் வேறு டே என்னடா முடிச்சு விட்டான்டா டே. நம்ம மற்ற டீமெண்ட்ஸ் எல்லாம் அந்த பெரிய போக்கியமான டிஃபீட் பண்ணுறதுல தான் குறிக்கோளோடு இருக்காங்க, முடிப்பானுங்களா வேறு தெரியாமல் இருக்கே. அவ்வளோதான் கைஸ் நம்ம டீமெட்ஸ் எப்படியோ அந்த பெரிய போக்கியமானை டிஃபீட் பண்ணிட்டாங்க. இப்போ எனிமியோட ஸ்டேடியத்தில் ஸ்கோர் முடிஞ்ச அளவுக்கு நம்ம டீமெட்ஸ் போடணும், அப்படி போட்டால் தான் உண்டு. ஓகே என்கிட்ட ஒரு போக்கியபால் கூட இல்லை, என்னால் ஸ்கோர் போட முடியாது. அதனால் நம்மளோட ஸ்டேடியத்தில் எனிமி ஒன்றாச்சு ஸ்கோர் போட ட்ரை பண்ணானே அதை ஸ்கோர் போ, அதாவது எனிமி டீமெட்ஸ் எவனாச்சு நம்ம ஸ்டேடியத்தில் ஸ்கோர் போட விடாமல் ட்ரை பண்ணுறாங்கன்னா பண்ணலாம். ஏதோ உளர் ரெண்டு நினைக்கிறேன். ஆஹா இந்த சைடு டே டே இது அவர்றேன்,
நீ அப்பள என்ன அடிச்சலடா, எப்படி நாங்களும் சம்பவம் பண்ணுவோம் இல்லையே. ஓகே, இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு. அந்த 30 செகண்டில் எவனாச்சும் ஸ்கோரை போட ட்ரை பண்ணுறானா? முடிஞ்ச அளவுக்கு ஸ்கோரை போட விடாம தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம டீம் கொஞ்சம் லீடிங்கில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம் இந்த மேட்சில் யார் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்து வின் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஓகே, இன்னும் 10-15 தான்டா இருக்கு, இன்னும் 10 செகண்ட் தான். ஓகே, லாஸ்ட்டு 10 செகண்ட் கவுண்டவுன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த சைடு எனிமி டீம்ஸ் வேற. ஓகே, அவனையும் டிஃபீட் பண்ணியாச்சு. ஒரு வழியை பார்த்தீங்கன்னா டைம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நம்ம டீம் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியாச்சுன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, இப்போ ரெண்டு டீமேட்டுக்குமே ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இதில் நம்ம டீம்லாம் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கு. உண்மையாகவே வேற லெவல் தான் சொல்லணும். ஒரு வழியை வின் பண்ணிட்டோம் கைஸ். ஓகே, எல்லாருக்குமே நான் லைக் போட்டிருக்கேன். எல்லாருமே வேறு லெவலில் ப்ளே பண்ணாங்க. உங்களுக்கு இந்த மேட்ச் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்ருங்க, முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே. அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எந்த பக்கமான, அதாவது நெக்ஸ்ட்டு நம்ம எந்த கேம் ஒன்றில் கேம் ப்ளே பண்ணலான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம யூனிட் பேட்டில்ன்றதை வந்து கிளிக் பண்ணிடலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா குயிக்ன்றது இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் அந்த கேம் மோட்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்வர் சிட்டி என்ற கேம் மோடு ஒன்று இருக்குது. ஓகே, இதில் நம்ம ஸ்டார்ட் கொடுப்போம். ஓகே, இது இப்போ தான் இருக்கு போல் இருக்குது. அண்ட் இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் கேம் மோடு இருக்கான்றதை பார்க்கலாமா? ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிடில் ஸ்டேடியம் இருந்தது இருக்குது. அதில் இப்போதைக்கு நம்மளால் ப்ளே பண்ண முடியாது, நாட் அவைலபிள்ன்றது சொல்லுது. பட் 15 நேரத்துக்கு கழித்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேடியத்துலேயும் நம்மளால் ப்ளே பண்ண முடியும். அதுக்கடுத்து உள்ள ஸ்டேடியத்தில் ப்ளே பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் முடியாது. அதுக்கடுத்து கடைசியாக ஒரு கேம் மோடு இருக்குது, அதுலேயும் ப்ளே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, சில்வர் சிட்டி, இதில் தான் இப்போதைக்கு நம்மளால் ப்ளே பண்ண முடியும். அதனால் அதுலேயே நம்ம வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டோம். அண்ட் இந்த கேம் மோடில் ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் பார்த்திங்கன்னா டைம் கொடுப்பாங்க. அந்த 5 நிமிஷத்தில் நம்ம வந்து எந்த அளவுக்கு ஸ்கோர் எடுக்கிறோமோ நம்மளால் வின் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ரேங்க்டு மேட்சுமா தான், பட் என்ன டைம் லிமிட் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேடியம் பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்கோர் போடுறதுக்கான இந்த ஸ்டேடியம் பார்த்திங்கன்னா 1 அப்படி இல்லாட்டி 2 இவ்வளோ தான் இருக்கும். அந்த ஸ்டேடியத்தில் நம்ம எந்தளவுக்கு ஸ்கோர் போடுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அண்டு ஒரு 2 ஸ்டேடியம் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் ஒரு ஸ்டேடியத்தில் இவ்வளவு தான் நீங்கள் வந்து ஸ்கோர் போட முடியுன்ற மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கடுத்து இன்னொரு ஸ்டேடியம் இருக்கும், அந்த ஸ்டேடியத்தில் அதாவது எனிமியோட பேஸுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேடியம் இருக்கும், அதில் நம்ம எவ்வளவுனா ஸ்கோர் போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்டேடியம் அப்படி தான் இருக்குன்ட்டு நம்புகிறேன். அண்டு இதில் ஒரு சில போக்கியமானெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெயில் கார்டு மாதிரி கொடுப்பாங்க, அந்த இதில் நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். அதோ இப்போ பார்த்தீங்களா, இந்த போக்கியமான கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெயல் அதாவது ட்ரெயல் கார்டு மாதிரி தந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த போக்கியமான அதுவும் இந்த ஒரு கேம் மோடில் மட்டும் ப்ளே பண்ண முடியும். ரேங்கடு மேட்ச்சில் இந்த போக்கியமானை வச்சு நம்மளால் ப்ளே பண்ண முடியாது, அதுவும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது இன்னும் ஒரு சில போக்கியமனில் இருக்குது, அந்த போக்கியமான வச்சு ப்ளே பண்ண முடியும். இந்த போக்கியமனை வச்சு உங்களில் பல பேர் ப்ளே பண்ணியிருக்கீங்க, நானும் ப்ளே பண்ணியிருக்கேன். பட் இந்த வாத்து மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த போக்கியமனை வச்சு இது வரைக்கும் நான் அந்தளவுக்கு ப்ளே பண்ணதில்லை. அதனால தான் இந்த போக்கியமனை நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். கூடி சீக்கிரத்தில் மேட்சுக்குள்ளே போயிடலாம். அண்டு போனது பிறகு மேட்ச் வந்து நம்ம முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு மேட்ச் பார்க்கும்போது எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் செஞ்சு சொல்லுங்கள். ஓகே, மேலே இருக்கிற அந்த 4 போக்கியமானும் நம்ம டீம்ஸ் தான், கீழே இருக்கிற 4 போக்கியமானும் எனிமியோட ப்ளே டீம்ஸ், எனிமியோட போக்கியமான்ஸ். சரி, ஓகே, இது ரொம்ப வளர்றேன் போல இருக்குது. ஓகே, மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி 5 நிமிஷம் டைம் எங்கே இதை கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. ஓகே, இந்த ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 2-2 ஸ்கோர் போடுறதுக்கான அந்த ஸ்டேடியம் 2-2 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அங்கங்கே எங்கேயும் பார்த்தீங்கன்னா போக்கியமான் இருக்கும், அதெல்லாம் ஃபஸ்ட்டு டிஃபீட் பண்ணணும். டே, என்ன டிஃபீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு போக்கியமான விட்டு விடுங்கடா. ஆஹா, எனிமி. டே, எங்கடா போகிற நீ, எங்கே போனாலும் விட மாட்டேன். ஆஹா, எஸ்கே போய்கிட்டே இருக்கானே. டே, இருங்கடா. எனக்கு ஒரு இதை கூட உடக்க மாட்டேங்க. ஆஹா, இங்கே ஒரு போக்கியமான் இருக்குது, இதை நம்ம அட்டாக் பண்ணி நம்ம ஸ்கோர் எடுத்துடலாம்.
அங்கங்கே குட்டி குட்டி பாக்கெமன்லாம் இருக்கும், அந்த பாக்கெமன் அட்டாக் பண்ணுறது மூலயமா. ஆஹா, இவன் வேறு நெருப்பை வேறு லெவலில் அடையாது. அவ்வளோதான், சோழி முடிஞ்சிருச்சு, ஸ்கோர் போட முடியல. இனிமே டீம்ஸ் தான் வேறு லெவலில் ஸ்கோர் போட்டுக்கிட்டுருக்காங்க. இப்படியே போனால் நம்ம டீம் வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடுமே. இந்த போக்கெமான் வச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கை அடி 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 இருங்கடா. ஆஹா, ஒருத்தன் டிஃபிட்டி தான், இன்னொருத்தன் ஆஹா, இன்னும் ஒருத்த மட்டும்தான் இருக்கான். அவனும் வச்சு செஞ்சுட்டான் கழிச்சுன்னு. வேற லெவலில் ஸ்கோரை வேற போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. என்ன ஒரு ஸ்கோர் கூட போட விட மாட்டேங்கானுங்க. எங்கடா எங்கடா இருக்க? ஆஹா, இவன் வேற ஏன்டா எங்க போனாலும் என்ன. ஆ, முடிக்கா முட மாட்டேன்டாடே. ஸ்கோர் போட்டாச்சு கை, ஒரு வழியா 10 ஸ்கோர் போட்டு விட்டாச்சு. இன்னொரு ஸ்கோர் போடுறா. இப்போ நீங்களா நானான்றத பார்த்துடலான்டாடே. அவ்வளோதான் அவ்வளோதான், அப்படியே ஸ்கோர் போட்டுற வேண்டியதான். ஆஹா, ஃப்ரீ சைடுச்சு அப்படியே. டேய் வேண்டா, ஆஹா, டேய் வேண்டாண்டா, டே 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 கொஞ்சம் விட்றா, வேண்டாம். ஆஹா, அவ்வளோதான் டே. ஆஹா, அவனும் டிஃபிட் ஆகிட்டான் போல இருக்கே. இந்த சைடு நம்மளோட ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா இனிமி டீம் ஆளுங்க வேற லெவலில் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆ, என்கிட்ட இப்போதைக்கு ஏகப்பட்ட ஸ்கோர் இருக்கு. இதை வச்சு ஏதாவது சம்பவம் பண்ணிட வேண்டியதான். ஆஹா, இவங்களை அவாய்ட் பண்ணிடலாம். சுற்றி போய் ஃபஸ்ட்டு இனிமியோட ஸ்டேடியத்தில் ஸ்கோர் போடலாம். போடுறா போடுறா போடுறா. ஆஹா, போட்டாச்சு கை. இப்படி செஞ்சால் நம்ம வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆஹா, இங்கே ஒரு எனிமி. டே, அவன் உட்காதீங்கடா. மாட்டேன்டா. ஆஹா, இப்போ ஸ்கோர் போட்டால் டபுள் மடங்கு ஸ்கோர் ஏறுங்க பார்த்தீங்களா, 34. இப்போ இந்த பெரிய பக்கமான வேற நம்ம எப்படியே டிஃபீட் பண்ணணும். டிஃபீட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். எங்கடா ஓடுற? கேட்டுட்டேனா, ஓட மாட்டேன்டா. அவ்வளோதான் கைஸ், கவுண்ட் ஒன் வேறு முடிய போகுது. வந்துட்டேன். ஆஹா, முடியல கைஸ், கடைசி அந்த 4 ஸ்கோர் போட முடியல. சரி பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் போட்டிருக்கேன். நம்ம டீம் ஆளுங்களும் ஸ்கோர் போட்டிருக்கானுங்க. இன்னும் டீம் ஆளுங்களும் செம்மையாக பார்த்தீங்கன்னா சம்பவத்தை பண்ணியிருக்கானுங்க. இப்போ யார் வின் பண்ணுவாங்க தான் தெரியல. ஓகே, ரெண்டு பேருக்குமே ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுது. ஆஹா, எனிமி டீம் எடுத்து தான் கைஸ் வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க பக்கத்தில் போயிட்டான், பட் கூட கொஞ்சம் ஸ்கோர் போட்டிருந்தா செஞ்சுருக்க முடியும். எனக்கு இப்போ நான் எடுத்த போக்கெமான் வந்து எனக்கு இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கு ப்ளே பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, எனிமி டீம்மேட்ஸும் செம்மையாக டஃப்பு கொடுத்தாங்க. உங்களுக்கு இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு, நான் செலக்ட் பண்ண போக்கெமான் எப்படி இருந்துச்சு, எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அண்டு ஓவரால் அவ்வளோதான், கேம் பிளே எல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் இது நம்ம செகண்ட் சேனலோட ஃபஸ்ட்டு கேம் பிளே வீடியோ, எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு சேனல்லையும் நம்ம ரெண்டு கேம் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிக்கிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு சேனலுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு சேனல் அப்லோட் பண்ணுற கேமையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் அந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி கேம் பிளே பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, டாடா, சி யூ, பை பை.